ரகசியம் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், ரிஷபராசிக்கு இப்போத்தான் நல்ல காலம் வரும். ரிஷபராசி பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. வந்தால் வரவில் சேர்த்துக்கிறது, வரலன்னா செலவில் சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு அவங்கக்கிட்ட எப்போவுமே உண்டு. அப்போது இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையிலையும் நிறைய வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுறதில்லை, வரல அப்படின்னாலும் வந்துட்டேன்னா சரி வரலையா அப்படின்னு வந்து யோசிக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஆனால் அதை ஃபீல் பண்ணி உட்கார்ந்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்களோட தேவைக்கு வந்துருச்சு அப்படின்னாலே போதுமானது. ஒரு மாதத்துக்கு தேவையானதை அவங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துட்டான்னா அது போதும் அப்படின்ற நினப்பு அவங்களோட மனசில் வந்து எப்போவுமே ஆழமாக வந்து பதிஞ்சிருக்கும். பல ராசிகளாக மாறி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நொப்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் வந்து அவங்கக்கிட்ட வராது. அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் வந்து எப்போ ராகு பகவான் உட்கார்ந்தாரோ அப்போத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா பல விதமான குருட்டு யோஜனைகளோடைய வாழ்க்கை போயிட்டுருக்கும். ஏன்னா ராகு வந்துட்டு உட்காந்துருக்கிறான் இல்லையா, கேது உட்காந்தா நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும், நேர்மையான வழியில் போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனால் வந்து உட்காந்துருக்கிறது ராகுவாச்சே, அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு வேலை பண்ணி வந்து சம்பாதிக்கணும், தில்லுமுள்ளாக வந்துட்டு எப்படியாவது வந்து சம்பாதிக்கணுன்ற அந்த எண்ணத்தை கொடுத்துரும். அப்போது நாம் இந்த நாள் வரலையும் நம்ம வந்து ராகுனுடைய தூண்டுதலில் நாம் என்னென்னலாம் பண்ணமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லங்கத்தில் வந்துடும். அதனால் இப்போ இந்த ராகு வந்துட்டு இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதத்தில் வந்து அவர் கிளம்பிட போகிறாரு மேஷத்துக்கு. ஆனால் இப்போ இந்த ராகு வந்து இந்த 1.5 வருஷமாக இருந்தார் இல்லையா, இதில் நீங்கள் என்னென்ன வாங்குனீங்க, நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லங்கம் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான வழியை வந்து பார்த்துங்க. கண்டிப்பாக வில்லங்கம் வரும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போது லக்னத்தில் வந்துட்டு இப்போ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிலே வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால ராகு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நீ அதை செய்ய இதை செய்ய இது நல்லது அது நல்லதுன்னு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அது ஒரு பிரச்சனை. ஆனால் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதில் வந்து 10,000 ஒரு வில்லங்கத்தையும் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், நீங்கள் இந்த 1.5 வருஷத்தில் என்னென்ன பண்ணிங்களோ என்னென்ன வாங்கினீங்களோ அதெல்லாம் வந்து ரீசெக் பண்ணிக்கிங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது உங்களுக்கு இப்போ 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புத பகவான் இருக்குது. புதன் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நல்ல இடத்துல தான் புத பகவான் இருக்கார். உங்களுக்கு வந்து தனத்தை கொடுக்கக்கூடிய அப்படி அதே மாதிரி வந்து கடன் வந்துட்டு நீங்கள் வாங்கி நீங்கள் செலவு பண்ணினா கூட மனசாரிடும். ஆனால் மற்றவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துடாதீங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப ஏமாந்தவங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஜாமீன் போனாக்கா நீங்கள் தான் மாட்டிப்பீங்க. அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவங்க பிரச்சனையை காது கொடுத்து கேட்காதீங்க, அதுவே உங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். அதனால் வந்து யார் பிரச்சனையும் உங்களுக்கு காதில் பட வேண்டாம், அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசிநாதனும் லக்னத்துக்கு ராசிநாதனுக்கு 6வது இடத்துல இருக்கக்கூடியவனும் உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறதுனால இந்த 1 மாதம் அப்படின்னும் போது வந்து சுக்கிரன் வந்து சிம்மத்தில் இருக்கார் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து செலவு பண்ணாமல் உங்களை ஒய்ஃபையோ இல்லைன்னா வந்து நீங்கள் ரிஷபராசி வந்து ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட கொடுத்து செலவு பண்ணுங்கள், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்ட கொடுத்து செலவு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ பண்ணுற செலவுகள் அப்படின்றது வந்து அனாவசியமாகவும் அத்தியாவசியமாகவும் வந்துட்டு நான் அதை வாங்குகிறேன் இதை வாங்குகிறேன்னு வந்துட்டு உங்களை இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3வது இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கு. சூரியன் வேறு 10வது இடத்துக்கு அங்கே இருக்கார். ஏன்னா கடகத்தினுடைய வீடு அப்படின்றது நீர் வீடு. நீர் வீட்டில் போயிட்டு பார்த்திங்கன்னா நெருப்பு கிரகமான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்காந்துருக்காரு. அப்போ நீர் வீட்டில் சூரியன் உட்காந்தாருன்னா என்னாகும், சூரியனுடைய பவர் இருக்காது. அப்போ இந்த சூரிய பகவான் கடகத்தில் இருக்கிறவர்களையும் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முழுவதும் புது முயற்சிகளை பண்ணாதீங்க. இப்போ நான் அதை பண்ணுறேன், ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறேன், ஒரு ஒரு ஆஃபீஸுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன், அந்த மாதிரி எண்ணங்கள் எதனாவது இருந்ததுன்னா கொஞ்சம் ஆற போடுங்க. ஆவணி மாதம் வரட்டும், அதுக்கப்புறமா செஞ்சுக்கிட்டேன், தப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து இப்போது நீங்கள்
ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறது, ஒரு மண் வாங்கணும்னு நினைக்கிறது, ஒரு மனம் வாங்கணும்னு நினைக்கிறது, ஒரு இடத்தை கட்டணும்னு நினைக்கிறது, அதே மாதிரி வந்து சகோதரனுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, சகோதரிக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு வந்து வெள்ளங்கத்தில் தான் முடியும். அதே மாதிரி பொதுவாக நீங்கள் இப்போதைக்கு யாருக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்டுங்கள்கிட்ட, அதேமாதிரி வந்து பார்ட்னர்ஷிப்புக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்ட சூழ்நிலை. அடுத்தது வந்து எட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது கேது பகவான் இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ராகு பகவான் வந்து கூடவே உட்காந்து அதை செய் இதை செய்யணும்னு வந்துட்டு உங்களை வந்து கோத்து விட்டு வேடிக்கை பார்ப்பார். எட்டில் வந்துட்டுனாக்கா வந்து கேது பகவான் இருக்கார் இல்லையா, அதுக்கு வந்துட்டுனாக்கா வந்து உடன் தூண்டுதலாக இருப்பார். அப்படி இருக்கும்போது எட்டில் கேது இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 1.5 வருஷத்தில் என்னென்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் வந்துட்டுனாக்கா வில்லங்க பத்தவா ரெடி பண்ணி வைப்பார். அதுதான் கேதுவனுடைய வேலை. அப்போ உங்களுக்கு தீராத பிரச்சனையை கொடுத்துரும், தீராத வந்துட்டு உங்களுக்கு வந்து சலிப்பு கொடுத்துரும். அப்போது வாங்கினதெல்லாம் வந்துட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு வந்து நொந்து நூலாகி உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலையில் வரும். அதனால் நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்கீங்களோ அதெல்லாம் இப்போவே கரெக்ட் பண்ணி நான் யார் யாரை பிடிக்கணுமோ இதெல்லாம் கரெக்டாக என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிங்க, ரொம்ப நல்லது. அதேமாதிரி 10 வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி இருக்குது. 9 அப்படின்றது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து உங்களுக்கு அது பாதகஸ்தானம். ஏன்னா பாதகத்தில் உட்காந்துருக்குது, கிணத்துல கல்லை போட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து அதுவாகவும் வெளியில் வராது, நாம் எடுத்தாலும் வந்துட்டு வராது. ஆக மொத்தத்தில் வந்து நாம் போய் முங்கி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு நீச்சல் தெரிஞ்சால் ஓகே, நீச்சல் தெரியாமல் முங்கி எடுத்தால் நாமளும் வந்துட்டு உள்ளே நம்ம முக்க வேண்டிதான். அதனால் வந்து எப்போவுமே வந்துட்டுனாக்கா வந்து ரிஷபராசிக்கு 9 சனி வந்தாலோ 9 குரு வந்தாலோ அது பாக்கியமாக எடுத்துக்காமல் அதை நமக்கு வந்து சாதகம் இல்லாமல் பாதகமாக எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்போது இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு அப்பாவுடைய சொத்தை வாங்கணும்னு நினைக்கிறது, அப்பாவுடைய உறவை புதுப்பிச்சிருக்கணும்னு நினைக்கிறது, அப்பாக்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு வந்து இருக்கிறது, அப்பா கூட போய் ஒன்று கொடுத்தனமாக இருக்கணும்னு நினைக்கிறது, அப்பாவை கூட்டின்னு வந்து நம்ம வீட்டில் வைக்கணும்னு நினைக்கிறது, எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாமே வந்து இப்போ நீங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து பண்ணிங்க அப்படின்னா வில்லங்கம் உங்களுக்கே வந்து சேரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து வெளியூரில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா ரிஷபராசிக்காரங்க, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போ போக வேண்டாம். வேறு வெளியூரில் காலேஜில் வந்து சேரணும்னு நினைக்கிறீங்களா, அது இப்போ வேண்டாம். ஒரு 2.5 வருஷத்துக்கு வந்து இங்கே பக்கத்தில் எங்கேனாவது பார்த்துக்கிட்டு வந்து இருக்கணும். ஏன் வெளியூரில் போனாக்கா அது உங்களுக்கு வில்லங்கத்தை வந்து உண்டு பண்ணணும், ஓகேங்களா? போன மச்சான் திரும்பி வராத அளவுக்கு வந்துட்டு ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ 10 வந்து பார்த்திங்கன்னா 10 பதவி போயிடும். அப்போது ஒரு ஒரு வேலை செய்கிறீங்க, வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி இருக்காது. வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன தான் வந்துட்டு நல்லபடியாக இருந்தாலும் அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்துட்டுனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்காது. தேவையில்லாத மனக்கசப்புகள் இருக்கும், மனக்குழப்பங்கள் இருக்கும். நம்ம வந்துட்டு எனக்காக வந்து இவ்வளோ வேலை செஞ்சு நம்மளை வந்து கொலை சொல்கிறாங்களே அப்படின்றது இருக்கும். குடும்பத்தில் வந்து கலகங்கள் யாராவது ஒன்று பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சரி, இதெல்லாம் நமக்கு போகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10, 9 வந்து சனி இருக்கிறதுனாலையும், 10 வந்து குரு இருக்கிறதுனாலையும் மேஷராசிக்கு நாம் எப்படி என்ன பரிகாரம் சொல்லணுமோ அதே தான். என்ன அனுமன் சாலி படிங்க, ஆஞ்சநேயரை கெட்டியமாக பிடிச்சிக்கிங்க. ஆஞ்சநேயரை வந்துட்டு நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது, வெற்றிலை மாலை சாத்துறது, இது அதுக்கப்புறம் வந்து சுதனக்காப்பு சாத்துறது, அதுக்கப்புறம் வந்துட்டு வடமாலை வந்து சாத்தி மிளகு வடை வந்து போடுறது நல்லது. அப்புறம் வந்து தயிர் சாதம் வந்துட்டு நைவேத்தியம் பண்ணி 10 பேருக்கு கொடுக்கறது நல்லது. அப்புறம் வந்து வெண்ணெயால் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அதை 10 பேருக்கு தானம் கொடுக்கறது பெஸ்ட்டு. துளசி மாலை போடலாம், ராமஜெய மாலை போடலாம். இந்த மாதிரி வந்து ஆஞ்சநேயரை நீங்கள் திருப்திப்படுத்தும் போது உங்களுக்கு அந்த பலம் அப்படின்றது வரும் அப்படின்றத சொல்லலாம். சரி, தட்சிணாமூர்த்திக்கு வந்துட்டு 9 இடத்துல குருவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு தேங்காய் பழம் பூவத்தில் பார்க்கலாம் வச்சு அதை வந்து நினைக்கா நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் பரிகாரங்கள் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டு வரும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ரிஷபராசிக்காரங்க அப்படின்னும்போது வெங்கடாஜலபதியினுடைய படம், அதேமாரி வெங்கடாஜலபதியினுடைய வந்துட்டு எனக்கா பாட்டு,
வெங்கடாஜலபதியினுடைய புராணங்கள் இதெல்லாம் வந்துட்டு கேளுங்க, அது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதே வந்துட்டு நடக்கும் அப்படின்றத சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.